ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேர் ப்ராப்டர்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபின்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு செபி புதுசாக கொண்டு வந்திருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கைட்லைன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல ஃபின்ஃப்ளூயன்சராக யாரும் தெரியாதவங்களுக்கு ஒரு சொல்லிடுறேன். ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் ஷார்ட்டாக வந்து ஃபின்ஃப்ளூயன்சர்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ், ரியல் எஸ்டேட், பேங்கிங் அந்த மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட துறைகளை பற்றி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்க, கைட் பண்ணுறவங்க, அட்வைஸ் பண்ணுறவங்க, எஜுகேட் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபின்ஃப்ளூயன்சர்ங்கிற நேமில் தான் வந்து கால் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு க்ளாரிட்டியாக புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஃபின்ஃப்ளூயன்ஸர்னா நிறைய பேருக்கு புரியாமல் கூட இருந்திருக்கும். ஸோ இவங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஏன் ப்ரோ இவங்களுக்கு ரூல்ஸ் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு க்ளாரிட்டியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன வீடியோ, நம்ம சேனலுக்கு கூட இது ரொம்ப முக்கியமான வீடியோ தான். ஏன்னா நானும் ஒரு இன்ஃப்ளூயன்சர்னு நீங்கள் சொல்லலாம், நானும் எஜுகேஷன் வீடியோஸ் தான் உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னையும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸராக சொல்லலாம் நீங்கள். ஸோ ஃபெபி போட்டிருக்க ரூல்ஸ் வந்து நம்ம சேனலில் ஏதாச்சும் இம்பாக்ட் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோட எண்டில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து செபி கண்ட்ரோல் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்எஸ்சி, பிஎஸ்சிங்கிற எக்ஸ்சேஞ்சஸ் வந்து செபி கண்ட்ரோலாக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சிடிஎஸ்எல், என்எஸ்டிஎல்ங்கிற டெபாசிட்டரிஸும் செபி கண்ட்ரோலாக இருக்கு. ஜீரோதா, ஆப் ஸ்டாக்ஸ், ஏஞ்சல் லோன், குரோ போன்ற ஷேர் ப்ரோக்கர்ஸும் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ண ஷேர் ப்ரோக்கர்ஸும் செபி கண்ட்ரோலாக இருக்காங்க. ஆல்சோ பார்த்தீங்கன்னா செபி கீழே வந்து ரெஜிஸ்டர் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் ஆர் அனலிஸ்ட், ரிசர்ச் அனலிஸ்ட் பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரக்கணக்கான பீப்புள் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இதை நெக்ஸ்ட் ஸ்லைடை கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன், டீட்டெயிலாக சொல்கிறேன். அட்வைசரோட ரோல் என்ன, அனலிஸ்டோட ரோல் என்னங்கிறத நெக்ஸ்ட் லைன்ல கிளியரா சொல்றேன். ஓகே, சோ இப்போ இதுலயே உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும், இவங்க மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் செபி கண்ட்ரோல்ல இருக்காங்க. ரிசர்ச் அனலிஸ்ட் அண்ட் அட்வைசர்ஸும் பாத்தீங்கன்னா வெறும் ஆயிரக்கணக்கான பீப்புள் தான் இருக்காங்க. ஓகே, இதுவே செபி கண்ட்ரோல் இல்லாதவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த இன்ஃப்ளூயன்ஸ் சொல்றவங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னையும் சொல்றேன், மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இவங்க சோசியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் தான் இருக்காங்க. நம்ம உலகம் ஸ்மார்ட் போன் உலகமாக மாறினதுக்கு அப்புறம் 2010க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வைஃபை, இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லார் கைக்கு ஈஸியாக போனதுக்கு அப்புறம் யார் வேணாலும் எதை வேணாலும் பேசலாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சோசியல் மீடியாவோட பவர் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செபியோட பிரச்சனையே அதுதான். இப்போ ஈஸியாக எல்லாருமே யார் வேணாலும் கண்டென்ட்ஸ் மேக் பண்ணிடுறாங்க, என்ன நினைச்சாலும் போஸ்ட் பண்ணுறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் சேனல்ஸாக இருக்கட்டும், யூடியூப் சேனல்ஸாக இருக்கட்டும், ஃபேஸ்புக், தென் டெலகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் கிரியேட் பண்ணி அதில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, செபியோட பிரச்சனை அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க எல்லாருமே அவங்க ரெகுலேட் பண்ணி வச்சிருக்கிறதுனால இவங்க யாராச்சும் சின்ன தப்பு பண்ணா கூட அவங்க மேலே என்கொயரி வைப்பாங்க. இன்கேஸ் யாராச்சும் பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ப்ரோக்கர் ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிட்டாருன்னா அவங்களை கம்ப்ளீட்டாக பேன் பண்ணவும் சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி ரிசர்ச் அனலிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பீப்புள் தான் இருக்காங்க. இருந்தாலும் இவங்கள யாராச்சும் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணால் என்கொயரி வைப்பாங்க, அதில் அவங்க ப்ராப்பரான ஆன்சர்ஸ் கொடுக்கலாம், அவங்களை பேன் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ செபி கண்ட்ரோல் இல்லாத இன்ஃப்ளூயன்சரை இவ்வளோ நாளாக கண்டுக்காமல் விட்டதே எனக்கு ஏங்கிற மாதிரி எனக்கே ஒரு குவெஸ்டினாக இருக்கு. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான துறை ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் மார்க்கெட்டுங்கிறது. பார்த்தீங்கன்னா பணம் வச்சு சம்பாதிக்கிற ஃபீல்டுங்கும் போது ப்ராப்பராக இவங்களை கைட் பண்ணுற மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் ஒரு ப்ராப்பரான கைட்லைன்ஸ் கொண்டு வரணுங்கிறது எனக்கே ஒரு மைண்டில் தோணி இருந்த விஷயம் தான். ஏன்னா நம்ம சேனல் ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய அவேர்னஸ் வீடியோ தான் போட்டிருக்கேன். நிறைய பேர் ஸ்கேம் பண்ணுறாங்க, ஏமாத்துறாங்கிறது தான் நான் அவ்வளோ வீடியோஸை சொல்லிட்டு வந்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செபி வந்து என்ன சொல்லியிருக்காங்க, என்ன இன்ஃப்ளூயன்சர் பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் ஆர் அனலிஸ்ட்டை பற்றி கிளாரிட்டியாக பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செபி ரெஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம், ஆர்ஐஏன்னு கூட சொல்லலாம் இவங்களை. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெர்சனலைஸ்டு அட்வைஸ் கூட பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தனிப்பட்ட நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வாங்கலாம், இதை வாங்கக்கூடாது, இந்த ஸ்டாக்கை வாங்கலாம், வாங்கக்கூடாது, இதில் இவ்வளோ பெர்சன்டேஜ் அலோகேட் பண்ணுங்கள், போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணி கொடுக்கலாம், அந்த மாதிரி எது வேணாலும் பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட நபருக்கு கூட வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக. இது ரிசர்ச் அனலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். அவங்க பண்ணுற ரிசர்ச் அனலிஸ்ட்டை வச்சு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக் அனாலிசிஸை வச்சு ஒரு ஸ்டாக் வந்து ஏறுமா இறங்குமா அப்படிங்கிற ரிசர்ச் ரிப்போர்ட்டை மட்டும் தான் சொல்ல முடியும். இந்த கம்பெனி இவ்வளோ தூரம் ஏறுமா இறங்குமா அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை மட்டும் தான் பேச முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ரிசர்ச் அனாலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அட்வைசர்ஸ் மாதிரி ஆக்ட் ஆக முடியாது. ஸோ ரெண்டு கேட்டகரியாக வச்சிருக்காங்க. ஆல்சோ பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டுக்கு கூட தனியாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் லைசன்ஸ், ரிசர்ச் அனாலிஸ்ட் லைசன்ஸ் தான் வாங்கணும்னா ஈஸியாக வாங்கிட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆயிரக்கணக்கான பீப்புள் தான் இந்தியாவிலே இருக்காங்கன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். 140 கோடி பேர் உள்ள நாட்டில் இவ்வளோ பேர் தான் வச்சிருக்காங்கன்னா ஸோ ஈஸியாக அதை பாஸ் பண்ண முடியுமான்னு யோசிச்சு பாருங்கள். இந்த லைசன்ஸை வாங்குறதுனா சாதாரண விஷயம் இல்லை, ப்ராப்பராக எக்ஸாம் எழுதணும் ஃப்ரெண்ட்ஸ், இன்டர்வியூ வைப்பாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் மாதிரி வச்சுங்கன்னா ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாமில் எவ்வளோ ஃபில்டர் அவுட் பண்ணி எடுக்கிறாங்க அது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். பணம் சார்ந்த துறைங்கிறனால ரொம்ப ஃபில்டர் அவுட் பண்ணுறாங்க, ரொம்ப ஃபில்டர் அவுட் பண்ணி தான் இவங்களுக்கு வந்து லைசன்ஸ் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த லைசன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர், 4 இயர் இந்த மாதிரி தான் ஷார்ட் டைம் தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ரெனியூவல் பண்ணணும் அந்த லைசன்ஸை. ஸோ சாதாரண விஷயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிசர்ச் அனலிஸ்டாவோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் அனலிஸ்டாவோ இருக்குது. ஓகே, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸருக்கு என்ன தான் பண்ணலாம், என்ன தான் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இப்போ கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் எஜுகேஷன் மட்டும் தான் கொடுக்கலாங்கிற மாதிரி கிளியராக சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் செபி.
அப்ப இவ்வளவு நாளா பினான்சியல் எஜுகேஷன் மட்டும் கொடுக்காம வேற என்ன ப்ரோ கொடுத்துருந்தாங்க கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பினான்சியல் அட்வைஸ் பண்ணுவாங்க, ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, ஸ்டாக் இவ்வளவு தூரம் ஏறு இவ்வளவு தூரம் இறங்குற மாதிரி பேசுவாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி பேசுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி பேசுறது தப்பு இல்ல, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்றது, அதாவது பாசிவ் ஃபண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் பத்தி பேசுறோம் பாத்தீங்களா. அதுல வந்து நம்ம வந்து எந்த பர்டிகுலர் கம்பெனியுமே நம்ம ப்ரோமோட் பண்ண தேவையில்லைன்னு உங்களுக்கே தெரியும், நம்ம வீடியோஸ் பாத்துறதுனா உங்களுக்கு தெரியும். ஏன்னா எல்லாருமே ஒரே ரிட்டர்ன் தான் கொடுக்க போறாங்க. ஆனா ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அவங்கள வந்து பர்டிகுலரான ஒரு ஃபண்ட் ஹவுஸ் வந்து ப்ரோமோட் பண்றது, தென் பாத்தீங்கன்னா ப்ரொவைடிங் கால்ஸ் அண்ட் டிப்ஸ் வழங்குறது, கால்ஸ் அண்ட் டிப்ஸ் கொடுக்கறது, தென் அக்கௌண்ட்ஸ் ஹேண்டில் பண்றது. ஒரு பிரைவேட்டா ஒரு உங்க ஃப்ரெண்ட்ஸோட அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ணா கூட தப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆப்வியஸ்லி அது கூட இல்லீகல் தான். ஆனா மோஸ்ட்லி வெளியில் தெரியாதனால நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, பட் அது கூட ஒரு இல்லீகல் தான் தெரிஞ்சுங்க. யாரோட அக்கௌண்ட் நம்ம ஹேண்டில் பண்றதுக்கான அதிகாரம் நம்மளுக்கு கிடையாது. ஓகே, தென் பாத்தீங்கன்னா ஆக்ட்ஸ் லைக் அண்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட் மாதிரி நம்ம ஆக்ட் பண்றது, ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ணி ஒரு ப்ராப்பரா வந்து ஃபைனான்சியல் ஃபண்டமெண்டலா எப்படி இருக்கு, டெக்னிக்கலா எப்படி இருக்குங்கிறது பொதுவா சொல்றது ஒரு கேட்டகரி ஃப்ரெண்ட். இதுவே வந்து ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட் மாதிரி, பயங்கரமான ரிசர்ச் அனலிஸ்ட் மாதிரி அனலைஸ் பண்ணி இந்த கம்பெனி இப்படி ஏறப்போகுது அப்படி ஏறப்போதுங்கிற மாதிரினா பேசவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ப்ரோ, சரி ஃபினான்சியல் எஜுகேஷனா பண்ணலாம்னு சொல்லிட்டீங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டீங்க. அப்ப செபி இவ்வளவு நாளா இதெல்லாம் வந்து அலோவ் பண்ணாங்களாம் கேட்டீங்களா, செபி இதெல்லாம் அலோவ் பண்ணவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பட் அவங்க இதை ட்ராக் பண்ணவும் இல்லை, அதுதான் பிரச்சனையே. இப்ப இந்த மாதிரினா பண்ணி ஆஸ் அ ஸ்கேம் பண்ணி மாட்டிக்கிட்டாங்கன்னா கம்ப்ளைண்ட் போனா மட்டும்தான் செபி வந்து ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இனி கம்ப்ளைண்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, ஒரு பிரைவேட் ஏஜென்சியை வச்சு இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரையுமே ட்ராக் பண்றதுக்கான வழிகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுல யாராச்சும் வந்து தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள பர்டிகுலரா பேன் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்கு. ஸோ ஃபினான்சியல் எஜுகேஷன் மட்டும் பண்றது மட்டும்தான் ஒரு இன்ஃப்ளூயன்சருக்கு சேஃபரான விஷயமா இருக்கும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபினான்சியல் எஜுகேஷன் தவிர நம்ம எதுவுமே பண்ணதில்ல, எஜுகேஷன் ஓரியன்டான வீடியோஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம், அவேர்னஸ் வீடியோஸ் தான் மோஸ்ட்லி போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் வேணுங்கிற மாதிரி தான் என்னோட ஒப்பீனியன். நம்ம ஸ்டார்டிங் வீடியோஸ்ல இருந்து நீங்க நம்மளை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவ்வளோ அவேர்னஸ் வீடியோஸ் போட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுல இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னால நம்ம சேனல்ல ஏதாச்சும் இம்பாக்ட் வருமானு கேட்டீங்கன்னா, நம்ம சேனலுக்கு ஒரு இம்பாக்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். செபி கைட்லைன்ஸ் படி தான் ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம், நம்ம ஃபினான்சியல் எஜுகேஷன் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு எந்த ஒரு இம்பாக்டும் வரப்போறது இல்லை. இதுல பீப்புள் யாருன்னா அவாய்ட் பண்ணணும், நம்ம சேனல் பாக்குறவங்க நிறைய பேர் வந்து பிகினரா இருப்பீங்க, ஒரு 6 மாசத்துக்குள்ளதான் இருப்பீங்க ஷேர் மார்க்கெட் உள்ள வந்து. ஸோ இப்போ நீங்க என்னென்னா அவாய்ட் பண்ணணும், என்னென்ன சேனல்ஸ்லாம் நீங்க அவாய்ட் பண்ணலாம், எந்த சோஷியல் மீடியாஸ்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க அவாய்ட் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, கால்ஸ் அண்ட் டிப்ஸ் கிவிங் சேனல்ஸை தயவு செய்து அவாய்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கால்ஸ் கொடுக்குறேன், இந்த கம்பெனி ஏறுமா இறங்குமான்னு கால்ஸ் கொடுக்குறேன், இன்ட்ராடேக்கு கால் கொடுக்குறேன், டெலகிராம்ல கொடுப்பாங்க. ஸோ அவங்களாம் தயவு செய்து அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து கால்ஸ் கொடுக்குறாங்க, அவங்க பெரிய எக்ஸ்பர்ட்னா அவங்க சம்பாதிக்க முடிஞ்சிச்சுன்னா அவங்க ஏன் உங்களுக்கு கால்ஸ் கொடுக்கணும்? அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா கிரீட இன்டியூஸ் பண்ற மாதிரி, பேராசை தூண்டுற மாதிரியான விஷயங்கள் ஃபைனலா ஓவர் ஹைப் பெய்டு கோர்ஸ் சேனல்ஸ். பெய்டு கோர்ஸ் எடுக்கிறது தப்பு இல்லைன்னு செபி சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல்ல ஃப்ரீயா தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம், இருந்தாலும் சில பேர் பெய்டு கோர்ஸ் எடுக்கிறாங்க பாத்தீங்களா, அது கூட தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இன்ஃப்ளூயன்சர் என்ன பண்ணலாங்கிறப்ப பாத்தீங்கன்னா ஃபினான்சியல் எஜுகேஷன் மட்டும் தான் பண்ணலாம், அந்த ஃபினான்சியல் எஜுகேஷன் சோசியல் மீடியா மூலமா ஃப்ரீயாவும் பண்ணலாம் பெய்டாவும் பண்ணலாம், அதை பத்தி அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா ஓவர் ஹைப் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன ஒரு ஓவர் ஹைப்னு கேட்டீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் 100 ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த 100 ஸ்டூடெண்ட் வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, அந்த மாதிரினா வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடாது. ஒரு பெய்டு கோர்ஸ் எடுக்கிறவங்க ஸ்டூடெண்ட் வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு ஹைப்பை ஏற்றி ப்ரொமோட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஸ்டூடெண்டோட ஒப்பீனியன் வாங்கும் போது நல்லா கோர்ஸ் எடுத்தாங்க நல்லா கோர்ஸ் எடுக்கல அந்த மாதிரியான ஒப்பீனியன்ஸை இது பண்ணலாமே தவிர, ஹைப் கொடுக்குற மாதிரியான பெய்டு கோர்ஸஸ் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபினான்சியல் எஜுகேஷன் மட்டும் தான் பண்ண சொன்னாலும் அதுலேயுமே அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப நல்ல விஷயம் தான். செபியை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான அவேர்னஸ் வீடியோ, முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இதை பத்தினா தெரிஞ்சிருக்காது, ஏன்னா ஷேர் மார்க்கெட் உள்ள வரப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, நிறைய பேர் ஸ்கேம் பண்றாங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஓகே, நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ஷேர் புரோக்கர் இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, நான் பெர்சனலா யூஸ் பண்ற அப்டாக்ஸோட லிங்க்கும் ஜெரோதாவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணி ஓபன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், எதை அலோவ் பண்ணுறாங்கிறதுல ஃபினான்சியல் எஜுகேஷன் மட்டும் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபினான்சியல் எஜுகேஷன் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நியூஸ் பேசுகிற சேனல்ஸ் நியூஸ் பேசுகிற கண்டென்ட்ஸையும் அலோவ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் மார்க்கெட் ரிலவெண்ட்டாக ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் அப்டேட் ஆனிச்சுனா கிடச்சிச்சுனா அந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம், அதை வந்து நம்ம கண்டென்ட்டாகவும் கிரியேட் பண்ணி போடலாம், இல்லை வந்து எந்த மீடியம்லேயும் சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு ட்ரஸ்டபுளான ஒரு சைட்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு, ஒரு கம்பெனியை பார்த்தோம்னா இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு, ஒரு கம்பெனியோட சிஇஓ ஏதாச்சும் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வருதுல உங்களுக்கு, ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ்னா வருது பார்த்தீங்கன்னா, அதனால் அனௌன்ஸ்மெண்ட் ஆகுதுன்னா எது வேணாலும் நீங்கள் வந்து அதை பற்றி நீங்கள் சொல்லிக்கலாம். எதையுமே நம்மளா ஓனாக கிரியேட் பண்ணி சொல்லக்கூடாது, நம்ம ஒரு ஃபினான்ஷியல் எஜுகேஷன் கொடுக்கலாம். ஆல்சோ பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் ஒரு ட்ரஸ்டபுளான சைட்டில் வந்துச்சுன்னா அதை எடுத்து சொல்லலாமே தவிர, மற்றபடி இந்த கீழே உள்ள ஆக்டிவிட்டிஸ் எதுவும் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் சொல்ல மறந்துட்டேன், நியூஸ் பேஸ்டு கண்டென்ட்ஸ்க்கு எந்த பிரச்சனை இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.
லாஸ்ட் 1 மந்த்தா என்னோட பர்சனல் ஒர்க்னால என்னால வீடியோஸே போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தரா 1 பை 1 சேனல் பிளேலிஸ்ட்ல எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறேன். நீங்க கொஞ்சம் அட்வான்ஸா கத்துக்கிறீங்க. இப்ப நம்ம வந்து ஃப்ரீ ஷேர் மார்க்கெட் கோர்ஸ்ங்கிற வீடியோஸ்ல இது வரைக்கும் 50 வீடியோஸ் கிட்ட தான் போட்டிருக்கோம். அது இல்லாம பாத்தீங்கன்னா நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணப்ப நிறைய ட்ரேடிங் ரிலவெண்டான வீடியோஸ் நிறைய போட்டு வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பிளேலிஸ்ட் இப்ப கொஞ்சம் ரீடிசைன் பண்ணிருக்கேன், நீங்களே பாத்திருப்பீங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம சேனல் ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிளேலிஸ்ட்டை கொஞ்சம் மாத்திருக்கேன். ஃப்ரீ ஷேர் மார்க்கெட் கோர்ஸ் மட்டும் இல்லாம நிறைய பிளேலிஸ்ட்டை வந்து கிளியர் கீழே கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் ரிலவெண்டான வீடியோஸே நிறைய கொடுத்துருக்கேன், அதனால வேணும்னா நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பிகினரா இருக்கவங்க 1 பை 1 நான் போடுறது வந்து ஃபாலோ பண்ணுங்க. வேற ஏதாச்சும் நல்ல சேனல்ல நல்ல கண்டென்ட் போடணும் தயவு செய்து பாருங்க. ஸ்கேம் பண்றவங்களையும் ஸ்பேம் பண்றவங்களையும் அதிகமா கிரீட தூண்டுற சேனல்ஸ் யாரா இருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஷேர் மார்க்கெட்ல சிக்கல்ல மாட்டாம இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு ஐடியா அப்படின்னு வச்சுங்க. ஓகே, சோ உங்க கிளாரிட்டியா இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.